கத்திரிக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு இடத்துக்கு போயிருக்கும்போது ஒரு வாக்கியத்தை வாசித்தது எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது. நம்முடைய பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். நல்லா இருந்துச்சு, யோசித்து பார்த்தேன். ஆமாம், பிறப்பு வந்து ஒரு சம்பவம் தான், ஆனால் இறப்பு சரித்திரம். இதை யோசிக்கும் போது அக்கனே எனக்கு ஞாபகம் வந்தது நோவா தான். நோவா பிறந்தாரு, அவர் குடும்பத்தில் அவர் தான் மூத்த மகன். அவருக்கு அப்புறம் குமாரரும் குமார்த்திகளும் அவருடைய அப்பாவாக்கி லாமிக்குக்கு பிறந்தார்கள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அந்த ஜலப்பிரளயம் வரும்போது நோவாவும் நோவா குடும்பம் மட்டுமே காப்பாற்றப்பட்டாங்க. அதாவது நோவாவுக்கு பிறந்த பிள்ளைகள் நோவாவுடைய மனைவி, நோவா கூட பிறந்தவங்க எல்லாரும் யாருமே காப்பாற்றப்படலை. நோவாவை பார்க்கும்போது அவருடைய பிறப்பு வந்து ஒரு சம்பவமாய் இருந்தாலும் அவருடைய இறப்பு உண்மையிலே அது ஒரு சரித்திரம் தான். இப்போ நம்மளும் பார்த்தோம்னா ஆதாமுடைய சந்ததினு சொல்ல முடியாது, நோவாவுடைய சந்ததினு தான் சொல்ல முடியும். ஆதாமுடைய சந்ததியில் அவங்க அழிந்து போனாங்க, நோவா மட்டும் இருந்தாரு. நோவாவுக்கு பின்பாக வந்தவங்க தான் நம்ம எல்லாரும். நோவா உண்மையில ஒரு சரித்திரம் படைத்த மனிதனாக தான் அவர் காணப்பட்டாரு. இந்த நோவா வந்து நீதிமானும் உத்தமமா இருந்ததுனாலதான் அவரும் அவருடைய குடும்பமும் காக்கப்பட்டதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். உத்தமனும் நீதிமானுமா இருந்தாரு. நோவா ஏன் உத்தமனும் நீதிமானுமா இருந்தாரு? இந்த வசனத்திலே நாம் கேட்கிற குவஸ்டின்க்கு ஆன்சர் இருக்கு பாத்தீங்களா? உத்தமனும் நீதிமானாய் நோவா இருப்பதற்கு காரணம் என்னன்னா, தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். தேவனோடு சஞ்சரிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை உத்தமமாக காணப்படும், நீதிமானாக காணப்படும். நீதி உள்ள காரியங்களை மட்டும்தான் நம்ம செய்வோம், ஏன்னா தேவனோடு நம்ம சஞ்சரிக்கிறோம். அதாவது ஏசப்பா கூட நடக்கிறோம் அனுதினமும், ஒவ்வொரு நிமிடமும் ஏசப்பாட்டு நம்ம பேசிட்டு நம்முடைய இருதயத்துல அவரோடு பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன செய்யணும், என்ன பேசணும், எப்படி நம்ம நடந்து கொள்ளணும், அப்படிப்பட்ட ஆலோசனைகள் எல்லாம் ஏசப்பா நமக்கு தந்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால நம்ம நீதிமானா எப்போதும் காணப்படலாம், உத்தமமான வாழ்க்கையும் வாழலாம். தேவனோடு சஞ்சரிக்கும் போது தான் நமக்கு வரக்கூடிய ஆபத்திலிருந்து கூட நம்ம காப்பாற்றப்படலாம். இந்த நோவாட்ட நம்ம இன்னொரு ஒரு விஷயம் வந்து பார்த்தேன், என்னன்னா நோவா மட்டும்தான் நீதிமானாக அவர் காணப்பட்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நானும் அடிக்கடி நினைப்பேன், ஏசப்பாவுடைய கிருபைனால தான் நம்ம வந்து இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், ஏசப்பாவுடைய கிருபைனால நம்மளை ரட்சித்திருக்கிறாரு. ஆனால் நம்ம கூட பிறந்தவங்களோ, நமக்கு பிறந்த பிள்ளைங்களோ, நம்முடைய உறவினர்களோ, நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்களோ இப்படி இல்லையே, ஏசப்பா கூட நடக்க மாட்டேங்கிறாங்களே, அனுதினமும் அவரோடு நடக்கிற அந்த சுபாவம் இல்லையே, அந்த பழக்கம் இல்லையேன்னு சொல்லிட்டு அடிக்கடி நான் வேதனைப்படுவேன். அப்படி வேதனைப்பட்டு கொண்டிருந்த நாட்களில் ஏசப்பா எனக்கு வேதத்திலிருந்து ஒரு அருமையான வாக்கு தத்துவம் கொடுத்தாரு. அந்த வாக்கு தத்துவத்தை இன்னைக்கு உங்களுக்கும் ஷேர் பண்ணி, நீங்களும் இப்படிப்பட்ட பிரச்சனையில ஒருவேளை இந்த மாதிரி உங்களுடைய குடும்பத்தார குறித்த ஒரு துக்கத்தோடு நம்மளை மாதிரி ஆண்டவரை தேட மாட்டேங்கிறாங்களே, ஆண்டவரோடு உறவு கொள்ள மாட்டேங்கிறாங்களேங்கிற வேதனையோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த வாக்கு தத்துவம் பிரயோஜனமாக இருக்கும். சொல்லட்டுமா இந்த வேத வாக்கு தத்துவம் எங்கே இருக்குன்னு? ஏசாயா 60:21 நான் வாசிக்கிறேன், கேளுங்களேன். உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாயிருப்பார்கள். எவ்வளோ அருமையான வாக்கு தத்துவம்ல இந்த வாக்கு தத்துவம் ஏசப்பா எனக்கு கொடுத்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உலகத்தில் கிடைக்காத ஒரு பெரிய பொக்கிஷம் ஏசப்பாவுடைய வாக்கு தத்துவம் தான். இதில் பாருங்க என்ன ஆகா சொல்லிக்கணும், ஜனங்கள் யாவரும் நீதிமான்கள்.
அதாவது உனக்கு பிறந்த பிள்ளைகள், உன் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், உன் உறவினர்கள், உன் ரத்த சம்பந்தப்பட்டவர்கள், நீ யார்கிட்டலாம் நீ பார்க்குறியோ பேசுறியோ ரிலேஷன்ஷிப் வைக்கிறியோ, அத்தனை பேரும் வந்து ஜனங்கள் தான். ஜனங்கள் யாவரும் நீதிமான்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான்கள். இப்போ ஒவ்வொரு நாளும் நான் இந்த வசனத்தை வச்சு தான் என் குடும்பத்தார், என் உறவினர்கள், எல் நான் சந்திக்கிற ஊழியத்தில் சந்திக்கிற பிள்ளைகள், பெரியோர்கள் எல்லாருக்காகவும் நான் ஜெபிப்பேன். சப்பா ஜனங்கள் யாவரும் நீதிமான்கள் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே, அப்போ நீங்கள் தான் நீதிமான்களாக அவர்களை மாற்றணும். இந்த வாக்கு தத்துவம் நிச்சயமாக நிறைவேறும். இதில் பாருங்க, இன்னொரு அந்த வசனத்தில் இன்னொரு ஒரு காரியம் என்னன்னா, நான் நட்டு கிளைகள் அவர்கள், நான் மகிமைப்படும்படி என் கரங்களே கிளைகள். இது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாகவும் ரொம்பவே ஆனந்தமாகவும், ஒரு இந்த வாக்கு தத்துவம் வேறுபட்டு பொக்கிஷமாகவும் நான் கருதி ஒவ்வொரு நாளும் இதை வச்சு தான் என் குடும்பத்தாருக்காக எல்லாம் நான் ஜீவிக்கிறேன். பார்க்கும் போதெல்லாம் என்னுடைய மகனையோ மருமக்களையோ பிற பிள்ளைகள், என்னுடைய கூட பிறந்தவர்கள், என் கணவருடைய கூட பிறந்தவர்கள், என் மருமகளுடைய கூட பிறந்தவர்கள், நான் சந்திக்கிற ஒவ்வொருவருக்காகவும் இந்த வசனம் சொல்லி தான் தினமும் காலையில் ஏசப்பாட்டு பேசும்போது சொல்லுவேன். நான் என்ன சொல்லுவேன்னா, ஏசப்பா ஜனங்கள் யாவரும் நீதிமான்கள்னு சொல்லியிருக்கீங்க, இவர்கள் எல்லாரும் இயேசு ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்களாக நீங்கள் மாற்றுவீங்க, நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகள் சொல்லியிருக்கிறீங்க. நிச்சயமா இன்னைக்குல நானும் ஒரு நாள் இவர்கள் எல்லாரும் நீங்க மகிமைப்படும்படி உங்களுடைய கிரியைகளாக காணப்படுவாங்க. நான் இன்னைக்கு ஆண்டவருடைய பத்தி நான் சொல்றேன், அவர் மகிமைப்படும்படி நான் இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் ஏசப்பாவுடைய கிருபை தான். இந்த கிருபையை குடும்பத்தாருக்கு எல்லாருக்கும் நீங்க தாங்கன்னு சொல்லிட்டு அனுதினமும் ஆண்டவரோடு நான் ஜெபிக்கும் போது இந்த பாயிண்ட்டு சொல்லாமல், இந்த குறிப்பு சொல்லாமல், இந்த வசனம் சொல்லாமல் நான் முடிக்க மாட்டேன். இந்த வசனத்தை வச்சு தான் நான் ஜெபிக்கிறேன். நிச்சயமாக நான் நம்புகிறேன் என்னுடைய குடும்பத்தார் எல்லாருமே தேவனுடைய கரங்களின் கிரியைகள், அவர் மகிமைப்படும்படியான கரங்களின் கிரியைகள் நீதிமான்கள். திருமணவர்களே, நீங்களும் ஐயோ என் கணவர் குடிச்சிட்டு இருக்கிறாரே, ஐயோ என் பிள்ளை அடங்க மாட்டேங்குதே, ஐயோ என் குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்குதே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லிட்டு வேதனைப்படாதீங்க. யார் யாரெல்லாம் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறாங்களோ, துன்பத்தை கொடுக்குறாங்களோ, அவங்க எல்லாருக்காகவும் இந்த ஏசாயா 60:21 வசனத்தை வச்சு இவர்களும் உங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீதிமான்கள், இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்கள், இயேசுவின் நாமம் மகிமைப்படும்படி அவருடைய கருத்தின் கிரியைகள்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கும்போதெல்லாம் உங்கள் இருதயத்தில் நீங்கள் அறிக்கை பண்ணுங்க. முடிஞ்சால் நாமும் நாள் கூட நீங்கள் சத்தமாக அறிக்கை பண்ணலாம். ஆனால் அவர்கள் பார்க்கும்போது உங்கள் இதயத்தில் நீங்கள் அறிக்கை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த வசனத்தின்படி ஏசப்பா நம்ம குடும்பம் எல்லாரையும் நீதிமானாக்குவார், அவர் மகிமைப்படும்படி அவர் கருத்தின் கிரியைகளாக நம்ம இருக்கிறோம். அவர் நடுவில் கொடுப்பாருங்க, நான் நட்ட கிளைகள், அவர் நட்டின கிளைனா அது நல்லதானே வளரும். பாருங்க, நம்ம எல்லாரும் பிறப்பு சம்பவமாக இல்லை, நம்முடைய இறப்பு சரித்திரமாக காணப்படும், நிச்சயமாக காணப்படும். நான் இதை நம்புகிறேன். எனக்கு இன்றைய தினம் ஏசப்பாவோடு நான் சஞ்சரிக்கும் போது நான் கற்றுக்கொண்ட காரியத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ஏசப்பாவோடு நடக்கிற அனுபவத்துக்குள்ளே வாங்க. இந்த மாதிரி நீங்களும் இந்த வாக்குத்த வசனங்களை வைத்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தார் எல்லாரையும் இந்த உலகத்தின் அழிவிலிருந்து விலக்கி நிச்சயமாய் நம்ம பரலோகத்துக்கு போகும்படியாக காரியங்களை கண்டிப்பாக ஆண்டவர் நிறைவேற்றுவார். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.